ஹலோ எவ்ரிவன், இன்றைக்கும் நம்ம ஸ்டோரிடா எபிசோடில் ஒரு சூப்பரான ஸ்டோரி பற்றி பார்க்கலாமா? ஒரு பெரிய காட்டில் மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் காக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் காக்கா வந்து ரொம்ப சந்தோஷமாக வாழ்ந்து வந்துட்டு இருந்தாங்க. அப்போது ஒரு நல்ல உயரமான மரத்தில் கூடு கட்டி ரொம்ப சந்தோஷமாக அவங்க வந்து வாழ்க்கை நடத்திட்டு இருந்தாங்க. ஒரு நாள் அந்த மிஸ்ஸஸ் காக்கா வந்து முட்டை போட்டுச்சு. அது வந்து நல்ல ப்ளூ கலரில் மூணு முட்டை போட்டுச்சு. அப்போது அந்த மிஸ்ஸஸ் காக்கா வந்து ரொம்ப ஆர்வமாக எப்படியாவது குஞ்சு பொறிக்கணும், ஸோ நமக்கு வந்து அழகான பிள்ளைங்க ஏசப்பா வந்து தரணும் அப்படின்னு சொல்லிட்டு அடை காத்துட்டே இருந்துச்சு. ஸோ அந்த மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் காக்காவும் ரொம்ப எதிர்பார்த்து ஏசப்பா கிட்டே டெய்லி ஜோம் பண்ணிட்டே இருந்தாங்க. ஏசப்பா ஏசப்பா, எங்களுக்கு நல்ல அழகான பிள்ளைங்களை தாங்க அப்படின்னு சொல்லிட்டு டெய்லி அவங்க வந்து ஜோம் பண்ணிவிட்டு ரொம்ப எதிர்பார்த்துட்டே இருந்தாங்க. ஆனால் பாருங்கள் என்னாச்சு, ஒரு உயரமான மரத்தை கூழ்கட்டி இருந்தாங்க இல்லையா, அது பக்கத்தில் கீழே ஒரு பெரிய பாம்பு புத்து இருந்துச்சான். அந்த பாம்பு புத்தில் ஒரு பொல்லாத ஒரு பயங்கரமான ஒரு பாம்பு அங்கே வந்து இருந்திருக்கு. அப்போ இந்த பாம்பு வந்து இந்த மிஸ்ஸஸ் காக்கா முட்டை போட்டது, இவங்க அடை காத்துட்ருக்குது, எல்லாத்தையுமே வந்து இது கவனிச்சுட்டே இருந்திருக்கு. அந்த பாம்புக்கு வந்து சரி, நமக்கு இன்றைக்கி எப்படியாவது அந்த முட்டையை சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாள் அது வந்து ட்ரை பண்ணிகிட்டே இருந்திருக்கு. ஒரு நாள் இந்த மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் காக்கா கவனிக்காத சமயத்தில் இந்த பாம்பு கடகடன்னு மேலே ஏறி அந்த மூணு முட்டையும் நல்லா சாப்பிட்டுட்டு கரெக்டாக கீழே இறங்கவும் மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் காக்கா பார்த்துட்டாங்க. ஸோ அவங்க ரொம்ப கஷ்டமாயிட்டு, அப்படி தானே அவங்க எவ்வளோ ஆசையாக ஏசப்பா நமக்கு அழகான பிள்ளைங்க தருவாங்கன்னு சொல்லிட்டு எதிர்பார்த்துட்டே இருக்காங்க. ஆனால் அந்த பாம்பு வந்து இதை சாப்பிட்டுச்சுனோடனே இவங்களுக்கு என்ன சொல்ல ஒன்றுமே பண்ண முடியாது. ஸோ ரொம்ப இவங்க கஷ்டப்பட்டாங்க. பாம்பும் முட்டையை சாப்பிட்டுட்டு அது பாட்டு கீழே இறங்கி போயிடுச்சு. அப்போது இவங்க ரெண்டு பேரும் மறுபடியும் ஏசப்பா கிட்டே ஜோம் பண்ணுறாங்க. ஏசப்பா, நாங்கள் ரொம்ப வீக்காக இருக்கோம், ஆனால் இந்த பாம்பு வந்து எங்களை விட ரொம்ப ஸ்ட்ராங்கு, எங்களால் வந்து அந்த பாம்பு வந்து கொல்லவோ அல்லது அதை எதுவுமே எங்களால் பண்ண முடியாது. ஆனால் பாம்பு இந்த மரத்து பக்கத்தில் இருக்கிற வரைக்கும் நாங்கள் எப்படி முட்டை போட்டு எப்படி எங்களுக்கு நீங்கள் பிள்ளைங்க கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஆண்டவரே, எங்களுக்கு வந்து ஞானம் தாங்க, எப்படியாச்சும் நாங்கள் இந்த பாம்பை வந்து கொண்டுடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஞானத்துக்காக மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் காக்கா வந்து ஏசப்பா கிட்டே ஜோம் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆண்டவரும் வந்து இந்த மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் காக்காவோட ஜெபத்தை கேட்டு அவங்க கேட்ட மாதிரி ஞானத்தை கொடுத்துட்டாங்க. இப்போ என்ன நடக்குது அப்படின்னா, அந்த ஊரில் உள்ள மகாராணி இருப்பாங்க இல்லையா, அவங்க வந்து எதேச்சியாக அந்த காடு பகுதிக்கு வராங்க. அங்கே வந்து நல்லா குளங்கள்லாம் இருக்குது. அப்போது அந்த மகாராணி மற்றும் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் சேர்ந்துட்டு நம்ம அந்த குளத்தில் நல்லா குளிச்சுட்டு நல்லா ஜாலியாக விளாண்டுட்டு சந்தோஷமாக போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து வர்றாங்க. அப்போது வரும்போது இந்த மகாராணி என்ன போட்டிருந்தாங்க அப்படின்னா, முத்து சரம் அப்படின்னு சொல்லி அவங்க கழுத்தில், அதாவது முத்துக்களால் செய்யப்பட்ட பாசி அல்லது மாலை சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி அவங்க வந்து போட்டிருந்தாங்க. அப்போ குளிக்கிறதுக்கு முன்னாடி சரி அதை கழட்டி வச்சுட்டு நம்ம குளிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கழட்டி அந்த குளத்து கரையில் வச்சுட்டு அவங்க வந்து குளிக்க போயிட்டாங்க. அப்போது அந்த மிஸ்டர் காக்கா இருக்காங்க இல்லையா, கரெக்டாக அதை வாஷ் பண்ணிவிட்டு வேக வேகமாக ஓடி வராங்க. வேக வேகமாக பறந்து வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த முத்துச்சரத்தை தூக்கிட்டாங்க. தூக்கிட்டு கரெக்டாக அது பறக்க ஆரம்பிக்கவும் அந்த மகாராணியோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து அதை பார்த்துட்டாங்க. ஐயோ, காக்கா ராணியோட முத்துச்சரத்தை தூக்கிட்டு போகுது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அவங்க கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. உடனே அவங்க இமீடியட்டாக சோல்ஜர்ஸ்லாம் கூப்பிடுறாங்க, காக்கா வந்து தூக்கிட்டு போகுது, எப்படியாவது ராணியோட முத்துச்சரத்தை வந்து வாங்கி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சோல்ஜர்ஸ் எல்லாம் கூப்பிட ஆரம்பிக்காங்க. உடனே சோல்ஜர்ஸும் வேகமாக ஃபாலோ பண்ணிட்டே போகிறாங்க, காக்கா அதை தூக்கிட்டு பறக்க, சோல்ஜர்ஸ் அது பின்னாடியே ஓட, இப்படி வந்து ரொம்ப தூரம் அப்படி போயிட்டே இருக்காங்க. இந்த காக்கா வந்து ரொம்ப புத்திசாலித்தனமாக அந்த மிஸ்டர் காக்கா என்ன பண்ணிச்சு அப்படின்னா, கரெக்டாக அந்த பாம்பு புத்து இருந்துச்சு இல்லையா, அந்த பாம்பு புத்துக்குள்ளே போய் அந்த முத்துச்சரத்தை தூக்கி போட்டுருச்சு. அப்போ இது இந்த சோல்ஜர்ஸ் பார்த்துட்டாங்க, சரி புத்தை உடைச்சா என்ன கிடச்சிரும், ராணியோட முத்துச்சரம் கிடச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு புத்தை உடைக்கிறதுக்காக ஸ்டிக் எல்லாத்தையும் தூக்கிட்டு வந்துட்டு பயங்கரமாக அதை உடைக்க ஆரம்பிக்கிறாங்க. அதை இடிக்க ஆரம்பிக்கும் போதே உள்ளே இருந்துச்சு இல்லையா அந்த பொல்லாத பாம்பு கரெக்டாக சீறிட்டு வெளியே வந்துச்சு. அப்போ இமீடியட்டாக அவங்க அந்த பாம்பை வந்து அடித்து கொண்டுடுறாங்க. அப்போ இதை பார்த்துட்டு இருந்த மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் காக்காவுக்கு ரொம்ப சந்தோஷம், எப்படியோ இந்த பாம்பு வந்து செத்துருச்சு, நம்மளோட ஜெபத்தை கேட்டு ஆண்டவர் வந்து இன்றைக்கி நமக்கு நல்ல ஞானத்தை தந்தாங்க, ஸோ நம்ம செஞ்சது நிமித்தமாக இன்றைக்கி வந்து சோல்ஜர்ஸே வந்து பாம்பு கொண்டுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். ஸோ இந்த கதையிலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, பைபிளில் கூட ஒரு வசனம் இருக்குது, யாக்கோபு 1:5 உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாயிருந்தால் யாவருக்கும் சம்பூரணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவரும் ஆகிய தேவனிடத்தில் கேட்க கடவன், அப்பொழுது அது அவனுக்கு கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லி ஒரு வசனம் இருக்குது. ஸோ நம்மளும் அப்படிதான், ஒருவேளை சில பிரச்சனைகள் சில சூழ்நிலைகளை வந்து நமக்கு ஃபேஸ் பண்ண தெரியல, அதை நமக்கு டீல் பண்ண தெரியல, நமக்கு அந்தளவுக்கு ஞானமோ அறிவோ நம்மக்கிட்ட இல்லை அப்படின்னா, நம்ம ஏசப்பா கிட்ட ஆண்டவரே இதை ஃபேஸ் பண்ண இதை டீல் பண்ண எனக்கு ஞானம் தாங்க அப்படின்னு கேட்கும் பொழுது நிச்சயமாக ஏசப்பா நமக்கு அந்த ஞானத்தை தருவாங்க. ஸோ நம்ம எதிர்பார்க்குற காரியத்தில் நம்மளால் வெற்றியை பார்க்க முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கதை உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மறுபடியும் உங்களை சூப்பரான ஒரு கதையில் வந்து சந்திக்கிறேன். அன்டில் தென், பை பை.